கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தொடர்ந்து உங்களோட கூட பேசுவாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு எப்பொழுது கர்த்தர் பலனை தருகிறார் என்று சொல்லும்போது, நான் தேவனுடைய ஆலோசனை கேட்கும்போது. தேவனுடைய ஆலோசனை நமக்கு மிக முக்கியம். The counsel of God. ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு பெரியவர்களோ வீட்டின் தலைவர்களோ ஒரு ஆலோசனை சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் உலகத்தை பார்த்தவர்கள், சந்ததிகளை பார்த்தவர்கள், எத்தனையோ காரியங்கள் அவர்கள் அறிந்து புரிந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய ஆலோசனையே ஜெயம் உண்டாகும் என்று சொன்னால், கர்த்தராக இயேசு நமக்கு ஆலோசனையை தர விரும்புகிறார். God wants to give the counsel. மனிதனுடைய ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனை. தேவ ஆலோசனை ஒரு மனிதனுக்கு அவசியம். தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு கர்த்தர் பலனை தருவார். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தருவார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:14 வாசித்து பாருங்கள். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் ஆண்டவருடைய பார்வையிலே மீதியானவர்களின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். They were surrendered to the Midianites under the hands of enemies. அவர்கள் பல வருஷங்களாய் அடிமைப்பட்டு இருக்கும் போது அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு தீர்க்க தரிசியை தேவன் அனுப்புகிறார். அந்த இடத்தில் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன் கிதியோன், அவனோட கூட தேவன் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:14, நீ இருக்கிற பலத்தோடு போ, நீ இருக்கிற பலத்தோடு போ. நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் பரக்கிரமசாலியா இருக்கிறார். பரக்கிரமசாலை அவர், தம் ஜனங்களுக்கு பலனை தருகிறார், எல்லாவற்றையும் செய்ய. சிறு கூட்டமாய் காணப்பட்ட கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நானே, உன்னை அனுப்புகிறது நானே, இந்த பலத்தோட நீ போ, எல்லாவற்றையும் செய்ய உனக்கு தேவன் உதவி செய்வார். நீ இருக்கிற பலத்தோட நீ போ. சத்துருக்கள் மத்தியிலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறது. சில நேரத்தில் உனக்கு விரோதியாய் காணப்படுகிறவர்கள், சத்துருக்களாய் காணப்படுகிறவர்கள் கூட்டம் மிகுதியான கூட்டமாய் இருக்கலாம். அவர்களை பார்க்கும் போது நீ பயந்து போவாய், இவர்களை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், இவர்களை நான் எப்படி ஜெயிக்க முடியும், எனக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்கிறார்களே, என் பள்ள தாக்கலுக்குள்ளாக நான் விழுந்து போகிறேனே, ஒரு விடுதலை இல்லாமல் நான் காணப்படுகிறேனே, எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி சில நேரத்திலே நாம் மிகுந்த வேதனையோடு காணப்படுவோம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ ஆலோசனை கேட்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார், யோசனையில் பெரியவராய் இருக்கிறார், செயல்களிலே வல்லவராய் இருக்கிறார். நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, நமக்கு என்ன பண்ண வேண்டும் என்ற காரியங்களை அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து சத்துருக்கள் மத்தியிலே ஜெயமாய் வாழ பலத்தோட இருக்க எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். இதை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, யாருக்கு வீடின் பிரச்சனைகள் காணப்படுகிறது, சொந்தத்தின் மத்தியில் பிரச்சனைகள் காணப்படுகிறது, உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறது, நீ முன்னேற கூடாதபடியான சில தடைகள் காணப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது, பயப்படாதே சிறு மந்தையே, நீ பயப்படாதே, நீ இருக்கிற பலத்தோடு போ, நீ எல்லாவற்றையும் செய்ய உனக்கு கர்த்தர் பலனை தரப்போகிறார். ஏன், ஏன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உன்னை அனுப்ப எப்படி இவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள
முடியும், எப்படி இவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? பலனில்லாதவர்களாக இருந்த போது கர்த்தர் ஆலோசனையை கொடுக்கிறார், கர்த்தர் ஆலோசனையை கொடுக்கிறார். யோ மோசே, உனக்கு முன்பாக இருக்கிற மலை, உனக்கு முன்பாக இருக்கிற மரத்தின் கிளையை வெட்டி போடு என்று சொல்லும் போது அதை விசுவாசத்தோடு அவர் செய்கிறார், விசுவாசத்தோட கூட செய்கிறார். அந்த இலையானது, அந்த இலையானது அவளுக்கு பலனை கொண்டு வந்தது. அந்த தண்ணீரை, ஓ கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். யோசனையில் பெரியவர், ஆலோசனையை கொடுக்கிறவர். அந்த தண்ணீரை குடிக்கும் போது ஜனங்களுக்கு பலன் கிடைத்தது, நடக்க பலன் கிடைத்தது, நடக்க பலன் கிடைத்தது. நம்முடைய ஆண்டவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஜீவ ஊற்றாக இருக்கிறார், ஊற்று தண்ணீராக இருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உன் ஆத்மாவிலே பலன் கிடைக்கும். உனக்கு தண்ணீரை கொடுப்பார், அது பரலோக தண்ணீர், பரலோக வாசலந்து வருகிற தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் கிடைக்காது, தாகம் உண்டாகாது. ஏ, அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு கூறியிருக்கிறார். என் தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட உன் ஆத்மா தாகமாய் இருக்கிறதா? பலவீனமாய் நீ காணப்படுகிறாயா? என்னால நடக்க முடியல என்று சொல்லுகிறாயா? நீ சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தர் பலனை தரப்போகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தரப்போகிறார். யாரெல்லாம் நடக்க முடியல, யாரெல்லாம் சோர்வடைந்து இனி என் இலக்கை நோக்கினால ஓட முடியல, நான் விழுந்து போயிருக்கிறேன், என்னால நடக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அடைத்தவர் உண்மை உள்ளவர். இதோ உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அதன்படியாக செய்து முடிக்கிறவர். உனக்கு ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் கொடுத்த தரிசனம் உண்மை, அவர் கொடுத்த சொப்பனம் உண்மை, அவர் சொன்ன வார்த்தை உண்மை, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உண்மை. காத்திரு, தேவ சமூகத்தில் அமைதியா இரு, ஏற்ற காலங்கள் வரும். உனக்கு ஆண்டவர் ஆலோசனையை கொடுத்து உன்னை வாழாக்காமல் தலையாக்கி, நீ கீழாகாமல் மேலாக்கி, நீ விரும்புவதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்து, மகனே மகளே நீ கலங்காதே, நான் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமல்ல என்று சொல்லுகிற மாறனாதவின் தேவன் நம் தேவனா இருக்கிறபடியினால் எந்த காரியமும் உன்னை பயப்பட செய்ய வைக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் ஆலோசனை கர்த்தர் உனக்குள் இருக்கிறபடியினால் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவரை இருக்கிறார். உன் கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும், உன் இருதயம் அவரை மாத்திர சிந்தித்துக் கொண்டிருக்கும், உன் நாவுகள் அவரை மாற்ற துதித்துக் கொண்டிருக்கும். நீ அறியாதவன் கெட்டாதவான பெரிய காரியங்களை செய்து ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன், உணர்த்தத்தக்கதான தேனிலும் மதுரமான திவ்ய பிரசனத்தினால் கர்த்தர் உன்னை நடத்தி, மகனே மகளே நீ கலங்காதே, உன்னோட கூட நான் இருக்கிறேன் என்று ஜனங்கள் காணும்படியாய், கர்த்தர் வருகிற நாட்களிலே பலத்த காரியத்தை செய்து அவர் உயிர் உள்ளவர் என்பதை காணும்படியாய், தேவன் பெரியவர், 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 பரிசுத்தம் உள்ளவர் என்பதை காணும்படியாய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உரிமாலா தூராமா சந்தே ரீபா கபாலா தூராபா சந்தே. I'm seeing the strong anointing. ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். I'm feel the strong anointing of God. தேவனுடைய ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற பலத்தோடு போ. உனக்கு அவர் ஆலோசனையை சொல்லுவார். He will give the counsel what you should do, what you should not do, whom you have to seek, whom you should not seek, in which way you have to walk, which way you should not walk. I am the God of counsel. I will help you in the time of need. I will help you in the time of trouble. You seek on my face. I will do the wonders on your life. No need to be afraid of anything what is happening in your life. I am the Lord will hold your life. I am the Lord hold your life. I will sustain you in my palm hands and I will release my favor on your life. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அதுதான் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்படாதே, சேனைகளின் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பலத்தோடு நீ போ. உன்னை அனுப்புகிறவர் சாதாரணமானவர் அல்ல, பரக்கிரமசாலியின் தேவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? He is a mighty God. He is a mighty God. He is a mighty God. யோவானுடைய சுவிசேஷம் 2 தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது திருமண காரியத்திலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அந்த நேரத்தில் அவர் ஆலோசனை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். திருமணம் நடந்திருக்குமா? அந்த ஆலோசனை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கவில்லை விட்டார். அந்த திருமணம் நடந்திருக்குமா? ஆலோசனை தருகிறார். அவர் ஆலோசனை கொடுத்த பிறகு எல்லாவற்றையும் செய்ய, அந்த திருமணத்தை எல்லாவற்றையும் செய்ய பலனை தந்தார். இந்த கூட்டத்தில் என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்துவேன்?
யோ என் திருமணத்தை எப்படி நடத்துவேன் என்று நினைக்கிறாயா? நீ அவருடைய ஆலோசனையை கேள். எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உனக்கு பலனை தருவார். God will give his favor to do all things. நீ சொல்லணும், என்னை வளர்ப்பதற்கு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தர் பலனை தருவார். என்னை வளர்ப்பதற்கு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருவார். அவர் கொடுக்கிற பலன், அந்த திருமண காரியங்கள், அவர் கொடுக்கிற பலன், கொடுக்கிற ஆலோசனையின் படியாக ஜெயம் கிடைத்தது. சில படித்த பிள்ளைகள், எந்த இன்டர்வியூல நான் போகணும், எந்த வேலைக்கு போகணும்னு தெரியாம இருக்கிறேன். பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க, எந்த காரியத்தை செய்யணும், எந்த டிகிரி எடுக்கணும் தெரியாம இருக்கிறேன் செய்ய உனக்கு கர்த்தர் பலனை தருவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய, He will give the strength to do all things. எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலனை தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தர் பலனை தரப்போறார். சொல்றவங்க சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் வரலையே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தேவன் பலனை தரப்போகிறார். ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடப் போவதில்லை. ஹல்லேலூயா.